நாகம் பழம் எடுத்து வர்றது மாதிரியே இருக்கிற ஒரு பூ. இந்த ஒரு அமைப்பு தெய்வத்துடைய கிரியேஷனில் இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு பூ. இதை நீங்கள் சுலபமாக பார்த்துருக்க முடியாது. காடுகளில் பெரிய பெரிய மரங்களில் தான் இது வந்து பார்க்கலாம். சித்த வைத்தியர்கள் வந்து காடு மலைகள் இந்த மாதிரி பல இடங்களுக்கு போய் தேடித்தான் சில மருந்துகளை எடுத்து வந்து காய்க்கிறாங்க. தைலங்கள் காய்க்கிறதோ இல்லை மருந்துகள் செய்கிறதோ அந்த மாதிரி உள்ள நேரங்களெல்லாம் அவங்க அந்த மாதிரி போகிறாங்க. வீட்டிலையே பயிரிடுற சின்ன சின்ன சரக்குகள் சின்ன சின்ன கீரைகளை நீங்கள் சாப்பிடலாம் என்று சொன்னால் அது வந்து வீட்டு வைத்தியமாகிறது. சித்த வைத்தியர்கள் பாவிக்கக்கூடிய இந்த ஒரு மூலிகையை பற்றி பாருங்கள். இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு லிங்கம் ஒரு நாகம் அப்படி கொடையெடுத்து வர்றது மாதிரி இருக்குது. இந்த பூக்கள் இப்படி பெரிய பெரிய எட்டாத கொப்பில் தான் தொங்கும். நீங்கள் லேஸ்லலாம் எடுக்க முடியாது. பெரிய பெரிய ஏணிகள் கொண்டு தான் எடுக்கணும் அல்லது மரத்தில் ஏறி எடுக்கணும். இந்த மாதிரி கொத்து கொத்தா கொத்து கொத்தா தொங்கும். நிறைய பூவாகிறோம். பெரிய ஒரு காய் காய்க்கும். அந்த காய்களை நம்ம எடுத்து மருந்துகளுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ உங்களுக்கு மைக்ரேன் வந்துருச்சு வச்சுக்கோங்க. அதிகமான தலைவலி எத்தனையோ வருஷமாக இருக்கும் அந்த மாதிரி பட்ட தலைவலி போகிறதுக்கு கூடயும் மருந்துகள் இருக்குது சித்த வைத்தியத்தில். தலையில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்க்குறதுக்கு இப்போ நீங்கள் எக்ஸ்ரே எடுப்பீங்க, அது செய்வீங்க, இது செய்வீங்க, என்னென்னமோ செய்வீங்க தான். இருந்தாலும் அந்த தலைவலி தீராத தலைவலியாக இருக்கும். சிலர் வந்து என்ன செய்வாங்கன்றா ஒரு கயிறு எடுத்து தலையில் கட்டிக்குவாங்க அல்லது ஒரு சின்ன ஒரு குட் மார்னிங் டவல் எடுத்து தலையில் இறுக்கி கட்டிக்குவாங்க. ஏன்னா அது ரத்த ஓட்டம் ஒரு ஒரு இருகலாக இருக்கணும். அந்த கெட்ட ரத்தங்கள் ஓடும்போது அந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிறதாக அவங்களுக்கு ஒரு எண்ணம். ஆனால் உண்மையாகவே அது நிரந்தரமான ஒரு தீர்வு அல்ல. நாட்டு மருந்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பக்கம் பக்கம் உள்ள ஊர்களில் உள்ள சித்த வைத்தியர்களை தேடுங்க, நாடுங்க, நீங்கள் மருந்து சாப்பிட்டு குணம் அடைங்க. ஏனெண்டா தலைவலி என்பது சாதாரண ஒரு பெரிய ஒரு நோய்க்கு ஒரு ஒரு ஆரம்பம். இந்த தலைவலியை முதலாவது நீங்கள் நீக்கிட்டிங்கன்னா பெரிய நோய் வராமல் தடுக்கலாம். ஆக இது சின்ன ஒரு நோயின்னு சொல்லி விட்டிங்கன்னா அது பெருசாகிரும். அந்த தலைவலி வந்து சளியாலேயும் வரலாம். இறுகிருச்சு தலையில் சளி இறுகிருச்சின்னு சொன்னால் இங்கெல்லாம் இங்கெல்லாம் வலிக்குவாங்க, இங்கெல்லாம் சைனஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த தலைவலி தீராத தலைவலியாக இருக்கும். ஒற்றை தலைவலி, ரெட்ட தலைவலி, மைக்ரெயின் பெயின், இப்படி இது இந்த பேர் போட்டு பலவிதமாக கூப்பிட்றோம். ஆனால் தலைவலி என்பது ஒரே தலைவலி தான். தலைவலிக்கு மருந்துகள் இருக்குது. நீங்கள் வந்து வைத்தியரில் அணுகுங்க. நீங்கள் நல்ல விதமாக நோயின்றி நீடுழி வாழணுன்றா நீங்கள் தயவுசெய்து ஒரு சின்ன குறை உங்கள் உடம்புல இருந்தாலும் போய் தேடி பார்த்து மருத்துவர் அணுகி நன்மையை பெற்று நல்ல நீடுழி வாழ வாழ்த்துகிறேன். வணக்கம். தலைவலி என்ன எனக்கு தலைவலி இருந்துச்சு சுஷ்மிதா. நாட்டு வைத்தியத்தில் எவ்வளோ விஷயம் இருக்கு பார்த்தீங்களா கண்ணா. ஆமாம், இந்த இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த நாட்டு வைத்தியம் பாரம்பரிய வைத்தியம் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து கட்டாயமாக அடுத்த ஆண்டுலேருந்து வந்து பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் சட்டத்தை கொண்டு வர போகிறாங்களா. அதாவது எந்தெந்த ப்ராடக்ட் வெளியாகிறதா இருந்தாலும் பதிவு செஞ்சுட்டு தான் வெளியாகணும் இல்லையா. சரி, அது அந்த தகவல். ஒரு குட்டி தகவல் வச்சிருக்கீங்க. ஆமாம், குட்டி